விருத்தாசலம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 174 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரமன்ற கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகரமன்ற கூடத்தில் நடைபெற்றது. விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 33 வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தலைமை உரையாற்றிய நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் 5000 சம்பளம் அறிவித்த தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோருக்கு நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நன்றி கூறினார். மேலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையை பார்வையிட்டு இட பற்றாக்குறை இருப்பதால் அதனை விரிவுபடுத்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை சந்தித்து கூறி அதற்கான நிதியை ஒதுக்கிட பரிந்துரை செய்வதாக கூறியுள்ளார். அவருக்கும் நன்றியை தெரிவித்தார். நகரப்பகுதியில் ஒரு சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பகுதிகளும் பயன்பெறும் வகையில் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும் தனிப்பட்ட முறையில் 900,000 ரூபாய் மதிப்பில் அவர்களே நலத்திட்ட பணிகளை செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும் கூறியவர், நகராட்சியில் பொது நிதி 3,25,00,000 நிதி உள்ளது. மேலும் வரி வசூல் பாக்கி 4,50,00,000 உள்ளது. இதனை வசூல் செய்தால் அந்த தொகையை வைத்து அனைத்து வார்டுகளுக்கும் முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எனவே நகரமன்ற உறுப்பினர்கள் வரி வசூல் செய்வதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். பின்பு ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கேட்டுக் கொண்டனர். மேலும் விருத்தாசலம் பகுதிக்கு NLC நிறுவனத்திடம் பேசி பொது நிதியை பெற நகரமன்ற தலைவர் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பேச வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். பின்பு 33 வார்டுகளுக்கு முக்கிய பணிகள் செய்வதற்கான 174 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. உறுப்பினர்கள் பேசியபோது மற்ற உறுப்பினர்கள் இடையில் பேசியதால் சிறிது கூச்சல் குழப்பம் நிலவியது.